நினைச்சத ஈஸியா சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்துட்ட. எனக்கு இது போதும். நீ உண்மையிலே கொடுத்து வச்சவண்டா. அம்மா மடியில எந்த கவலையும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கியே, இந்த பாக்கியம் யாருக்கடா கிடைக்கும்? கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. பாவண்டா நீ, சின்ன வயசுல இருந்து தாய் பாசத்துக்காக எப்படி எல்லாம் ஏங்கிருப்ப. அந்த பிஞ்சு மனசு அம்மாவை நினைச்சு எப்படி எல்லாம் துடிச்சிருக்கும். அந்த ஆசைதான்டா உன் இங்க வரைக்கும் வர வச்சிருக்கு. தாயர் இருந்தாலும் எதுவுமே ஒரு அம்மாவோட அன்புக்கு ஈடாகாது. தூங்கு நவீன், நல்லா தூங்கு. அம்மா மடியில படுத்து நல்லா தூங்கு. இந்த 25 வருஷமா உனக்கு கிடைக்காத தாய்ப்பாசம் இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு. உன் ஏக்கம் தீர்ந்திருக்கு. இதுக்கு நானும் உதவியா இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலங்கறீங்க, உள்ள ரூம்க்கு வாங்க சார். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். வாங்க சார், வாங்க. என்ன சார், சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கீங்க. ஏதோ நவீன் அம்மா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அதை நினைச்சு சந்தோஷப்படாம அழுதுட்டு இருக்கீங்க. இந்தாங்க கண்ணை தொடச்சுக்கோங்க. நவீனோட சந்தோஷத்தை கெடுக்க பார்த்துட்டு இப்ப அக்கறைய முந்தனை எடுத்து கொடுக்கறியா? பார்த்தல்ல என் தம்பி எப்படி நிம்மதி அம்மா மடியில படுத்து தூங்குறான். அவன் முதல்ல இருந்தே தாய் பாசனம் என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கான். தாயோட மடியில படுத்து தூங்குற சந்தோஷத்தை அவன் அனுபவிக்காம இருந்திருக்கான். இன்னைக்கு அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அத போய் கெடுக்க பாத்தியே. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்போ சார் நவீன் ஆசைக்கு தட போட்டேன்? நவீன் அம்மா மடியில படுத்து தூங்குறத பார்த்து நானும் தானே சார் சந்தோஷப்பட்டேன். நவீன பத்தி இப்படி பேசுறீங்களே, என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? நான் ஒரு அனாதை சார். நவீனுக்காவது அம்மா இருக்காங்க, எனக்கு அம்மாவே இல்ல. நான் பிறந்த உடனே என்ன வேணாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் என் மனசுக்குள்ள அந்த வலி இருக்கு சார். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி சார் நவீனோட தாய் பசத்தை தடுப்பேன்? பொண்டாட்டி, நான் உன்னை குறை சொல்லல. நீ முன்ன பின்ன யோசிக்காம
யாழ்னிகிட்ட உண்மை சொல்லலான்னு சொன்னியே, அதை பத்தி சொன்ன. நம்ம மட்டும் உண்மை யாழ்னிகிட்ட சொல்லியிருந்தா அவ இந்நேரம் அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. அம்மாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். என் தம்பி நவீன் இப்படி அம்மா மடியில நிம்மதியா தூங்கிருக்க முடியாது. புரியுது சார், ஆனா ஏன் நான் இதை யாழ்னி கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா? யாழ்னி நவீன நீங்க நினைச்சு அவரோட நெருங்கி பழகி மனசுல ஆசைய வளர்த்துட்டு இருக்கா சார். கௌரி அம்மா கூட நவீன நீங்க தானே நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து உங்களை பத்தி குறை சொல்றாங்க சார். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். பொண்டாட்டி, நீ சொல்றது எனக்கு புரியுது. இத பத்தி நான் நவீன் கிட்ட பேசுறேன். ஆனா நீ இனி யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, சரியா? அப்படி நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் 6 மாசம் இல்ல 6 வருஷம் ஆனாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி சார், இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க, இதுக்கு மேல நான் இந்த பேச்சை எடுக்கவே மாட்டேன். இதோ பாரு பொண்டாட்டி, ஏன் தம்பி நவீனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் 1000 பொய் கூட சொல்ல தயார். ஒரு உண்மையை சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறதை விட ஒரு பொய்ய சொல்லி சந்தோஷமா வச்சுக்கிறது தப்பே இல்ல சார். இனிமே நான் யாருன்னு கிட்ட மட்டும் இல்ல, இத பத்தி யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். ரிலாக்ஸ் சார். ஐயோம்மா, அசந்த போய் ரொம்ப நேரம் தூங்கிட்டம்மா, கால் ஏதாவது வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீயே எழுந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்த அந்த அழகை இவ்வளவு நேரமா நான் ரசிச்சுக்கிட்டு இருந்த. புது இடம், அதான் தூக்கமே வராம ராத்திரி எல்லாம் போராட்டு போராட்டு படுத்துட்டு இருந்த. என்னது புது இடமா?